ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். நான் உங்கள் தனானா. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, கோவக்காய் சிறுபருப்பு கூட்டு. ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கைண்ட்லி அண்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கிளப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோவக்காய் சிறுபருப்பு கூட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் பார்த்தீங்கன்னா 200 கிராம் கோவக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் சிறுபருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அலசி ஊற வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி, மஞ்சத்தூளும் தேவைக்கேற்ற மாதிரி, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6-8 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. உப்பு கல்லுப்பு எடுத்திருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2-3, கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் வந்து தேங்காய் துருவல், சீரகம், பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயம், 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. சரி வாங்க எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் சிறுபருப்பு கூட்டு செய்யறதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து அலசி ஊற வச்சுருக்க சிறுபருப்பு அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையான சத்து நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணியை வந்து முதல்ல சிறுபருப்பு ஊற வைக்கும் போது நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. அந்த தண்ணியே நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுட்டேன். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விசு, அதாவது ப்ரெஷர் வர வரைக்கும், அதாவது மேலே ஆவி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த வெயிட் போட்டு நம்ம விசில் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா விசில் ஆவி வந்துருச்சு. நான் இப்போ அந்த வெயிட் போட்டு 2 விசில் வர வரைக்கும் நான் அப்படியே வேக விட போகிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து திறந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பாருங்க நல்லா பாயில் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஸோ இது நல்லா கலரிட்டு இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் அதிகமான கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளித்து எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தேவையான கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், அப்புறம் இடித்து வச்ச 4 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம், பூண்டு சேர்த்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். அதாவது குறை குறை அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கணும். இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும். அப்போ தான் கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி வாசனை வராமல் இருக்கும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் நல்லா வந்து ராஸ்மல் போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பு கோவக்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் சேர்க்குறேன். கல்லுப்பு சேர்க்குறனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்களும் கூட உங்கள் வீட்டில் வந்து சால்ட்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கல்லுப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கொடுக்குது. கல்லுப்பு சால்ட்டை விடவே ரொம்ப பெட்டர், நல்லது. ஸோ அதனால் அதை நான் இப்போலாம் சமையலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி ஒரு கலரு கலரிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா ஒரு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கோவக்காய் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு.
இப்போ நம்மளுக்கு கோவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கோவக்காய் சிறுபருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ த நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ்.